ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணை இல்லாத விளையேற பெற்ற நல்ல நாமத்தினாலே ஜீவ பாவி எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த செய்திகளை யூடியூப் மூலியமாக, வாட்ஸ்அப் மூலியமாக, பேஸ்புக் மூலியமாக, இன்ஸ்டாகிராம் மூலியமாக பார்க்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் மீண்டும் ஒரு விசை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஊழியத்திற்கு பல விதங்களிலும் நீங்கள் இதுவரை ஆதரவாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இனிமேலும் சகல விதத்திலும் சகல காலங்களிலும் ஆதரவாய் இருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். உடைய ஆதரவுக்காக நான் உள்ளார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த செய்திகள் அனைத்தையும் கேட்டு பயன்பெறுவது மாத்திரமல்ல, இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது நிச்சயமான பதில்களை, பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் நம்புகிற வேளையில ஒரு மனுஷன் பேசுகிறதாய் எண்ணாமல் கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட இந்த செய்தியின் மூலியமாக பேசுகிறார் என்ற சிந்தையோடு உன்னிப்பாய் கவனித்து கேட்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் பட்சமாய் இடைபடுவார். வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கர்த்தருடையவைகள். இந்த வார்த்தைகள் எல்லாம் சத்தியம் ஆவியானவரால் எழுதப்பட்ட வார்த்தை. இந்த வார்த்தைகளை நீங்கள் உன்னிப்பாய் கவனித்து செவிசாய்ப்பீர்கள் என்று சொன்னால் இந்த வார்த்தைகள் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில பிரதிபலிக்கும், நல்ல பலனை கொடுக்கும். பரிசுத்த வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. சத்தியத்தை அறிகிற யாராயிருந்தாலும் சரி, அவர்களை இந்த சத்தியமே விடுதலை ஆக்கும் என்று சொல்லி, எங்களால் ஒன்றுமல்ல, எங்களால் உங்களை விடுவிக்க முடியாது, எந்த ஊழியக்காரரை யாராலும் உங்களை விடுவிக்க முடியாது, ஆனால் சத்திய வசனம் நம்ம எல்லோரையும் விடுவிக்கும். சத்திய வசனத்தை நாம் உறுதியாய் பற்றி கொள்ளுகிற வேளையில, நாம் சத்திய வசனங்களை உறுதியாய் கடைபிடிக்கிற வேளையில, எந்த வசனங்கள், ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவ ஆவியானவரால் எழுதப்பட்ட சத்திய வசனங்கள் எனும் ஒவ்வொரு வார்த்தைகளும் எல்லா கட்டுகளையும் அறுக்கும், நுகங்களை முறிக்கும், வியாதிகளை குணமாக்கும், நோயாளிகளை சுகப்படுத்தும், பலவீனங்களை அகற்றும், பலவீனத்தில் பலன் பூரணமாய் விளங்குவதற்கு கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு பக்கபலமாயிருக்கும். இந்த வசனத்தை பிடித்தால், வசனத்தை பற்றி கொண்டால் சத்ருவை வெல்ல முடியும், பிசாசை மேற்கொள்ள முடியும். வார்த்தை உங்களுக்குள் இருந்தால், வார்த்தை என்றால் என்ன, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாயிருந்தது என்று யோவான் சுவிசேஷம் முதல் அதிகாரம் முதல் வசனத்திலே பார்க்கிறோம். அப்படி என்றால் வார்த்தையே கடவுள், வார்த்தையே கர்த்தர், வார்த்தையே தேவன் என்று தெள்ள தெளிவாக எழுதுகிறார். வார்த்தைதான் இயேசு என்று எழுதுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நீங்கள் கவனமாய் கேட்டு பின்பற்றினால் இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும், சத்திய வசனம் உங்களை எல்லாவற்றிலும் மேன்மைப்படுத்தும், சத்திய வசனம் உங்களை கனப்படுத்தும். கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் அந்த வார்த்தை கைவிடாது, வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த மகிமையான அன்பு
உங்களுக்கு பூரணப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். வேத வாசிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். வேதத்தை தியானிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். வேதம் உங்களுக்கு வெளிச்சம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் உடைய வாழ்க்கைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனுக்கும் பலவிதமான இருளின் காரியங்கள், இருளின் பள்ளத்தாக்கிலே கடந்து போவீர்கள் என்று சொன்னால் சத்திய வசனம் என்னும் வெளிச்சம் உங்களுக்குள் கடந்து வரும். அந்த இருளை கடந்து போவதற்கு சத்திய வசனம் உங்களுக்கு முன் சொல்லும், வெளிச்சமாய் முன் சொல்லும். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் தன் வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறவர். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிறவர். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி ஒரு மனிதனை தேற்றுகிறவர். கர்த்தர் தன் வார்த்தையின் மூலியமாய் ஒரு மனிதனிடம் பேசுகிறவர். தன்னுடைய வார்த்தையின் மூலியமாய் அவர் திடப்படுத்துகிறவர். அவர் வார்த்தை கிடைத்தால் உங்களுக்கு பலன் உண்டு, சத்துவம் உண்டு, திடன் உண்டு. அப்படிப்பட்ட இந்த வார்த்தைகளை இனாம்பு தேவ பிள்ளைகளை கவனமாய் கேளுங்கள். கேட்கிறது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இனாம்பு தேவச்சனமே, இந்த வார்த்தை நம்மை ஆசீர்வதிக்கிறது. நம்மை அநேக நேரங்களிலே தைரியப்படுத்துகிறது. கர்த்தருடைய வார்த்தை அநேக நேரங்களிலே நம்மளை உற்சாகப்படுத்துகிறது. அநேக சோர்ந்து போன நேரங்களில் எல்லாம் கர்த்தருடைய வசனம் நம்மை ஆற்றுகிறது, தேற்றுகிறது. பயப்படாதே, கலங்காதே, திகையாதே என்று சொல்லி எல்லாம் நம்மை ஒவ்வொரு நாளும் தட்டி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அநேகர் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு எனக்கு ஒரு வார்த்தை கடத்தி விடாதா, இன்னைக்கு எனக்கு ஏற்ற ஒரு வாக்கு தத்தம் கிடைத்து விடாதா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஏங்கி தவிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். எனக்கு சரியான வார்த்தை கிடைத்து விடாதா, எனக்கு சரியான வாக்கு தத்தம் கிடைத்து விடாதா, என் பிரச்சனைகள் தீருவதற்கு, என் போராட்டங்கள் மாறுவதற்கு, என் கட்டுகள் அறுக்கப்படுவதற்கு, பிசாசின் கிரியைகள் எல்லாம் செயலற்று போவதற்கு, பிசாசினுடைய பிடியிலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு எனக்கு ஒரு வார்த்தை கிடைத்து விடாதா, அந்த வார்த்தை என்னை நோக்கி கடந்து வந்து விடாதா என்று சொல்லி ஏக்கத்தோடும் தவிப்போடும் எதிர்பார்ப்போடு இருக்கிற தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வருகிறது. வாக்கு தத்தம் உங்களை நோக்கி கடந்து வருகிறது. பிடித்துக் கொள்ளுங்கள், பற்றி கொள்ளுங்கள், விட்டுவிடாதீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை ஒரு நாளும் மறக்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் நன்றாக நேசித்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால், நேசித்து அதை கேட்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தருடைய வசனத்தை கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மூலமாய் பேசுகிற பொழுது அதை கவனமாய் செவிசாய்த்து கேட்பீர்கள் என்று சொன்னால் அந்த வார்த்தை உங்களுக்கு பதிலளிக்கும். அந்த வார்த்தையின் மூலியமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். உங்களோடு கூட பேசுவதற்காக தான், ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு எடுத்துச் சொல்லுவதற்காக தான் பிரதிநிதியாக ஊழியக்காரர்களை நியமித்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்தும். சோர்ந்து போகாதீர்கள். கலக்கத்தோடும் சோர்வோடும் இருக்கிறேன் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களை தேற்றிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களை தேற்றும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு விசு ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும், தேவனை பற்றி கொள்ள வேண்டும். அப்பா, நீங்க மாத்திரம் எனக்கு போதும், இயேசு மாத்திரம் எனக்கு போதும், உங்களுடைய வார்த்தை மாத்திரம் எங்களுக்கு போதும், உங்களுடைய வார்த்தையை நாங்கள் உறுதியாய் பற்றிக் கொள்ளுகிறேன்,
என்று சொல்லி ஆண்டவரை பற்றி கொண்டால், இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொண்டால், அந்த வார்த்தை நிச்சயமாய் நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைத்து தரும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த குமாரனுடைய சத்திய வசனங்களை பிடித்துக் கொள்ளுகிற வேளையிலே இந்த வசனங்கள் நல்ல காலங்களை உங்களுக்கு அமைத்து தரும். காலங்களிலே நல்ல பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாய் மாறும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் பெரியவர். இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். நீங்கள் மறந்து விடலாம், சோர்ந்து போய் ஜெபிக்காமல் இருக்கலாம். போராட்டத்திலே நெருக்கத்தில் இருக்கிற நீங்கள் ஜெபிப்பதற்கு முடியாமல் இருக்கலாம், வேத வாசிப்பதற்கு முடியாமல் இருக்கலாம். பல இக்கட்டான சூழ்நிலை நிமித்தமாக ஜெபிக்க முடியாமல், வேத வாசிக்க முடியாமல், தேவனை தேட முடியாமல் பலவிதமான இன்னல்களுக்குள் இருக்கலாம். ஆனாலும் இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் நேசிக்கிறார், நம் அனைவரையும் அதிகமாய் நேசிக்கிறார். அன்பு கூறுகிற தேவன், அவருடைய அன்பு கரம் அவங்கள் ஒவ்வொருவருக்கு நேராக நீட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவருடைய அன்பு கரம் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆற்றி தேற்றிக் கொண்டிருக்கிறது. வார்த்தையின் மூலியமாக, சத்திய வசனத்தின் மூலியமாக, தீர்க்க தரிசனம் மூலியமாக, வெளிப்பாடுகள் மூலியமாக, பல செய்திகளின் மூலியமாக ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அந்த தேவன் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஒரு பாடலை பாடி அதனுடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து சொல்லலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். நம்ம எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை முழு இருதயத்தோடு முழு ஆன்மாவோடு நாம் மகிமைப்படுத்துகிறோமோ, அந்த மகிமைப்படுகிற தேவன் இந்த உலகத்தினுடைய நாட்களிலே, உலக காலங்களிலே நம்மை மகிமைப்படுத்துவார், நம்மை மகிமைப்படுத்துவார். தேவ பிள்ளைகளே, பாடுவோம் ஸ்தோத்திரம். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே, எங்குள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புது பலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழுகிறீர். புது பலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழுகிறீர். கணிதரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறே, என்னை கணிதரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பா உன் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன், அப்பா உன் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். திருமோகம் கண்டு நான் திருத்தியில் மோழ்குவேன். இயேசுவே, திருமோகம் கண்டு நான் திருப்தியில் மோழ்குவேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. சொல்லுமா, நீங்க போதும் ஏசப்பா,
உங்க சமூகம் எனக்கப்பா தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா ஆமீன் தேவச்சனமே இயேசு மாத்திரம் நமக்கு போதும் அவருடைய சமூகம் மாத்திரம் நமக்கு முன்பாக இருந்தால் போதும் யார் நம்முடைய பட்சத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இயேசு மாத்திரம் நம் பட்சத்தில் இருந்தால் போதும் தேவச்சனமே அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக இருந்தால் போதும் மோசே சொல்லுகிறார் கர்த்தாவே உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் நீர் எனக்கு முன்பாய் போகாவிட்டால் நான் போகவே மாட்டேன் என்று சொன்ன பொழுது தேவன் சொல்லுகிறார் நீ போ என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லுகிறது என்று சொன்னார் என் அன்பு தேவ பிள்ளைகளே கர்த்தருடைய சமூகம் உங்கள் வாழ்க்கைக்கு முன்பாக இருக்கிறது கர்த்தருடைய சமூகம் உடைய குடும்பங்களுக்கு முன்பாக இருக்கிறது கர்த்தருடைய சமூகம் உடைய தேவைகளுக்கு முன்பாக இருக்கிறது கர்த்தருடைய சமூகம் உடைய காரியங்களுக்கு முன்பாய் நிற்கிறது தேவ பிள்ளைகளே அவருடைய சமூகம் மாத்திரம் போதும் அவருடைய அன்பு மாத்திரம் போதும் இயேசு மாத்திரம் நமக்கு போதும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசும்படியாய் நல்ல ஒரு வார்த்தை தந்திருக்கிறார் பாருங்க அப்பா நீங்க மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லி அன்புடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிக்கிற வேளையிலே நம்மை ஒப்பு கொடுக்கிற வேளையிலே தாவீது சொல்லுகிறான் சங்கீதம் 31:15 தாவீது சங்கீதக்கார தாவீது சொல்லுகிறார் பாருங்க என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது கர்த்தாவே உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார் என்னுடைய சத்துருக்களுடைய கைகளுக்கும் என்னை வேதனைப்படுத்துகிற நெருக்கடி கொடுக்கிற என்னை அவமானப்படுத்துகிற என்னை ஏளனம் பண்ணுகிற கேலி செய்கிற கிண்டல் அடிக்கிற கைகளுக்கும் என்னை நீ தப்புவியும் என்று அங்கே விண்ணப்பிக்கிறதை நீங்களும் நானும் பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறார் கர்த்தாவே என்னுடைய எதிர்காலங்கள் என்னுடைய அனைத்து காலங்களும் உம் கரத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார் என்னுடைய சத்துருக்களினுடைய கைக்கும் என்னை வேதனைப்படுத்துகிற துன்பப்படுத்துகிற துக்கப்படுத்துகிற கைகளுக்கும் என்னை தப்புவியும் ஆண்டவரே என்று சொல்லி தாவீது விண்ணப்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே ஒருவேளை இன்றைக்கு உங்களை அநேகர் துன்பப்படுத்தலாம் இன்னைக்கு அநேகர் உங்களை வேதனைப்படுத்தலாம் தேவ பிள்ளைகளே வேதனைகளுக்கு மத்தியிலும் துன்பங்களுக்கு மத்தியிலும் துயரங்களுக்கு மத்தியிலும் அவமானங்களுக்கு மத்தியிலும் துக்கத்தின் மத்தியிலும் இருக்கிறேன் அன்பு தேவ பிள்ளைகளே இன்னைக்கு அநேகர் அநேகரை துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அநேக தேவ பிள்ளைகள் வேதனையோடு வாழ்வதை பார்க்கிறோம் அநேகர் துக்கத்தோடு வாழ்வதை பார்க்கிறோம் பலவிதமான துயரங்கள் கவலைகள் கண்ணீர் என் அன்பு தேவ பிள்ளைகளே தாவீதை போல இன்றைக்கு நீங்கள் உங்கள் கரங்கள் உங்களுடைய காலங்கள் ஆண்டவரே நான் கடந்து வந்த காலங்களில் எல்லாம் என் கூட இருந்தேன் ஓ இன்றைய காலங்களில் என் கூடவே இருக்கிறேன் இனி வரும் காலங்களிலும் நீர் என்னோடு கூட இருப்பீர் என்று அறிக்கை செய்யுங்களேன் என் அன்பு தேவ பிள்ளைகளே கடந்த காலங்களிலே தேவன் நம்மிடத்திலே மட்டும் இல்லை என்று சொன்னால் நம் பட்சத்தில் இல்லை என்று சொன்னால் என்றோ நாம் அடிந்திருப்போம் என்றோ நாம் காணாமல் போயிருப்போம் கடந்த நாட்கள் எல்லாம் கடந்த காலங்கள் எல்லாம் நம்மோடு கூட இருந்த அதே தேவனாகிய கர்த்தர் ஒருவேளை கடந்த காலங்களிலும் கூட வேதனையிலும் துன்பத்திலும் துயரத்திலும் அவமானத்திலும் நிந்தையிலும் பல பாடுகளிலும் பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் நெருக்கங்களிலும் பல இன்னல்களிலும் கடந்து வந்திருக்கலாம்
அப்படிப்பட்ட பாதையிலும் தேவன் உங்களை நடத்தி வந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளை இன்றைய காலங்களில், இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலும் கூட, இன்றைக்கு இருக்கிற இந்த நெருக்கடியான காலத்திலும் கூட, பொருளாதார நெருக்கடிகளின் காலத்திலும் கூட, வெறுமையின் காலத்திலும், வறுமையில் இருக்கிற காலங்களிலும், ஒன்றுமில்லாமையில் இருக்கிற காலங்களிலும், என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு போஜனம் கொடுத்து, ஒவ்வொரு நாளும் உணவை கொடுத்து, ஒவ்வொரு நாளும் தங்க இடத்தை கொடுத்த தேவன் இனியும் உங்களை நடத்த வல்லவராயிருக்கிறார். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். தேவ பிள்ளைகளை, தாவீது சொன்னது போல, நீங்களும் ஆண்டவரே, என்னுடைய அனைத்து காலங்களும் உங்க கரத்தில் இருக்கிறதப்பா என்று சொல்லி, அது எந்த விதமான காலமாயிருந்தாலும் சரி, வாலிப காலமாயிருந்தாலும் சரி, குழந்தை பருவமாயிருந்தாலும் சரி, வாலிப பருவமாயிருந்தாலும் சரி, திருமண பருவமாயிருந்தாலும் சரி, தகப்பன் தாய் ஸ்தானத்தின் பருவமாயிருந்தாலும் சரி, முதியோர்கள் என்ற பருவமாயிருந்தாலும் சரி, எந்த காலகட்டமானாலும் ஆண்டவரே, என் காலங்கள், நான் வேலை பார்க்கும் நாட்கள் எல்லாம், நான் வேலைக்காக காத்திருக்கும் காலங்கள் எல்லாம், ஓ நான் வேலைக்காக காத்திருக்கிறேன் ஆண்டவரே, என் காலங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தால், படிக்கிற காலங்கள், நீங்கள் பிரயாசப்படுகிற காலங்கள், நீங்கள் முயற்சி எடுக்கிற காலங்களில் எல்லாம் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த காலங்களில் எப்படிப்பட்ட சோதனைகள் நெருக்கங்கள் வந்தாலும், அந்த காலகட்டங்களில் எல்லாம் கர்த்தர் உங்க கூட இருந்து உங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். யார் உங்களுக்கு நெருக்கடி கொடுத்தாலும், யார் உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் சரி, அந்த காலகட்டங்களிலே, அந்த காலங்களில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அந்த தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். ஐயோ நான் நிந்திக்கப்படுகிறேன், ஐயோ நான் ஒதுக்கப்படுகிறேன், என்னை ஒதுக்கி வைக்கிறார்கள், என்னை வெறுக்கிறார்கள், என்னை மறந்து போனார்கள் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு என்று ஆண்டவர் ஒரு காலம் வைத்திருக்கிறார். யார் உங்களை வெறுத்து ஒதுக்கினார்களோ, யார் உங்களை மறந்து போனார்களோ, யார் உங்களை நினைவு கூறாமல் இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரும் உங்களை தேடி வரும் காலம், நம்மை தேடி வருகிற காலங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவரே, என் காலங்களை உங்க கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறப்பா. ஆண்டவரே, என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லி என்னை ஒதுக்கி வைத்து விட்டார்கள். ஐயோ என்னிடத்திலே ஒன்றுமே இல்லை என்று சொல்லி என்னை ஒதுக்கி வைத்து விட்டார்கள். ஏளனம் பண்ணுகிறார்கள், எள்ளி நகையாடுகிறார்கள், கர்த்தாவே பேசுகிறார்கள், அற்பமாய் நினைக்கிறார்கள் என்று வேதனைப்படுகிற அன்பு தேவ பிள்ளையே, உங்களுக்கு என்று ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதான் சொல்லுவார்கள், எல்லாவற்றிற்கும் காலம் பதில் சொல்லும். நிச்சயமாய் உங்களுக்கும் ஆண்டவர் ஒரு நல்ல காலத்தை வைத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, நல்ல ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் தேவன். இனி ஒன்றுமே இல்லை, எனக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை, நான் இனி பெற்றுக்கொள்ள முடியாது, இனி எனக்கு வரவே வராது, எல்லாம் முடிந்து விட்டது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கு என்று ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாய் நல்ல காலங்களை நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறார். சத்துருவின் கைகளுக்கும் துன்பப்படுத்தவருடைய கைகளுக்கும் அவர் உங்களை விடுவிப்பார், தப்புவிப்பார். இன்னைக்கு தப்புவிக்க வழி இல்லை, தப்ப முடியல என்று சொல்லி இருக்கலாம், மீள முடியாமல் இருக்கலாம். ஐயோ கடன் நெருக்கடி, என்னால் மீள முடியவில்லை, ஐயோ இந்த வியாதியிலிருந்து, இந்த நோயிலிருந்து என்னால் விடுதலை பெற முடியவில்லை, பிசாசின் கட்டுகளில் இருந்து என் குடும்பம் இன்னும் மீள முடியவில்லை என்று சொல்லி, போராட்டங்களிலிருந்து, நிந்தையிலிருந்து, அவமானத்திலிருந்து, ஐயோ மீள முடியவில்லை என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, என் சகோதரனை சகோதரியே, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காலம் வைத்திருக்கிறார். விடுவிக்க வல்லவர், தப்புவிக்க வல்லவர், ஆதரவாயிருக்கிறார். உங்களுக்கு ஆதரவாயிருந்து உங்கள் நெருக்கங்களை மாற்றி போடுவார்,
உன் இன்னல்களை எல்லாம் புரட்டி போடுகிற தேவன் ஒரு காலத்தை வைத்திருக்கிற தேவ பிள்ளைகளே. பிரசங்கியிலே ஞானி சொல்லுகிற பொழுது சொல்லுகிறான், எல்லாவற்றிற்கு ஒரு காலம் உண்டு. என் அன்பு தேவ பிள்ளையே, ஒருவேளை இன்றைக்கு நீ அழுது புலம்பிக் கொண்டிருக்கலாம், துக்கித்துக் கொண்டிருக்கலாம், வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கலாம், கலங்கி கொண்டிருக்கலாம். இந்த காலத்துக்கெல்லாம் மாறுபட்டு அப்படியே எதிர்நிலையான ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அழுவதற்கு ஒரு காலம் உண்டு என்று சொன்னால், நகைப்பதற்கு ஒரு காலம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. 3 அதிகாரம் பிரசங்கியில் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் காலம் இருக்கிறது தேவ பிள்ளை. இன்னைக்கு ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலையில இருக்க உன்னை சேர்க்கும் காலம் ஒன்று வரும். உன்னை தள்ளிவிட்ட நிலையில நீங்கள் இருக்கலாம், உங்களை அரவணைக்கும் காலம் ஒரு நாள் வரும். நீங்கள் வெறுக்கப்பட்டு மறக்கப்பட்டு தள்ளப்பட்ட நிலையிலே நீங்கள் இன்றைக்கு இருக்கலாம், ஒரு காலம் இருக்கிறது. யார் உங்களை தள்ளினார்களோ, யார் உங்களை வெறுத்தார்களோ, யார் உங்களை ஒதுக்கினார்களோ, அவர்களே உங்களை தேடும்படியான ஒரு காலம் இருக்கிறது. ஒரு காலத்தை கர்த்தர் நிர்ணயம் பண்ணுவார். யார் என்னை தேடி வருவார், யார் என்னை விசாரிப்பார் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? இதோ தேவன் ஒரு நாள் வைத்திருக்கிறார், உங்களை விசாரிப்பதற்கு வருவார்கள், விசாரிப்பார்கள். இதுவரை விசாரியாதவர்கள் கூட உங்களை விசாரிக்கும் காலம் தேவன் வைத்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, உன் நிந்தை மாறும், உங்கள் அவமானங்கள் மாறும், உன் வேதனைகள் மாறும். அப்படிப்பட்ட ஒரு காலத்தை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். நம்புகிற பொழுது, நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது, இந்த வார்த்தையை நீங்கள் நம்பி விசுவாசித்தால் உங்களுக்கு என்று நிர்ணயிக்கப்பட்ட காலங்கள் உங்களுக்காகவே செயல்படும். அந்த காலங்கள் உங்களுடைய காரியங்களுக்காக கிரியை செய்யும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் ஒருபோது உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறார், நல்ல சமயத்தை வைத்திருக்கிறார். நல்ல ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுவீர்கள், நல்ல சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளுவீர்கள், அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள், அதிசயங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். பிசாசின் கிரியைகளில் இருந்து, செய்வனையிலிருந்து, ஏவலிலிருந்து, மையிலிருந்து, தகடிலிருந்து, சகல பிசாசின் வல்லமையின் கிரியைகளில் இருந்தும் உங்களை விடுவிப்பதற்கு தேவன் ஒரு நல்ல காலங்களை நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறார். பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே, கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவர், கர்த்தர் உங்களை தப்புவிக்க வல்லவர். வழியே இல்லை, எந்த விதமான வாய்ப்பும் இல்லை என்று சொல்லி பண தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு, பல லட்சமான எல்லா கடனை அடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை, வழி இல்லை என்று நினைக்கலாம். ஆனால் வழியை உண்டு பண்ணுகிறவர் கர்த்தர், வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறவர் கர்த்தர். அவர் அப்படிப்பட்ட ஒரு காலங்களை உங்களுக்காக வைத்திருக்கிறார். உங்களுக்காக, எனக்காக தேவன் நல்ல காலங்களை வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, தேசத்திலே, உலகத்திலே எத்தனை கொள்ளை நோய், கொடிய வியாதி, பஞ்சம், பட்டயம் வந்தாலும் சரி, உங்களுக்காக, எனக்காக, நமக்காக தேவன் நல்ல காலங்களை வைத்திருக்கிறார், பாதுகாப்பான காலங்களை வைத்திருக்கிறார், ஆசீர்வாதமான காலங்களை வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அவர் கைவிடவே மாட்டார். உன் கண்ணீர் துடைக்கப்படும், உன் வேதனைகள் மாறும், உன் துக்கம் மாறும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல காலம் உங்களுக்காக முத்திரை போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் அக்காலத்திலே தேவனை மகிமைப்படுத்துவீர்கள். அந்த காலகட்டங்களிலே தேவன் உங்கள் நிமித்தமாய் மகிமைப்படுவார், புகழப்படுவார், மேன்மை பாராட்டப்படுவார். என் அன்பு தேவ பிள்ளையே, எந்த சனங்கள் மத்தியிலே தலைகுனிந்து நிற்கிறாயோ, எந்த ஜனங்கள் மத்தியில் அவமானப்பட்டு நிற்கிறாயோ, அதே ஜனங்கள் மத்தியில தான் கர்த்தர் உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கக்கூடிய காலத்தை வைத்திருக்கிறார். உன்னை உயர்த்துவார், உன் தலையை உயர்த்துவார். என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னை கர்த்தர் நிச்சயமாய் உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். உனக்கண்டு உயர்ந்த ஸ்தானம் இருக்கிறது, உனக்கண்டு உயர்வின் மகிமை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் நினைப்பதை விட மேன்மையான காரியங்களை
மேன்மையான உயர்வை கொடுப்பதற்கு, உன்னதமான ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் காலங்களை நான் உனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்காகவே காலங்கள் முத்திரை போடப்பட்டிருக்கிறது. உங்களுக்காகவே ஆசீர்வாதத்தின், விடுதலையின், மேன்மையின் காலங்கள் முத்திரை போடப்பட்டு வைத்திருக்கிறது. என் அன்பு தேவை பிள்ளையே, நிச்சயமாய் நல்ல காலங்கள் இருக்கிறது. நீ விசுவாசித்தால், நீங்களும் நானும் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். தேவனுடைய மகிமையை காண முடியும். சுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். யார் என்ன இடையூறு பண்ணினாலும், யார் எத்தனை தடைகளை கொண்டு வந்தாலும், யார் அவநம்பிக்கைகளை கொண்டு வந்தாலும் சரி, நீங்களும் நானும் விசுவாசத்திலே ஸ்திரத்தன்மை உள்ளவர்களாயிருந்து எங்களுக்காக கர்த்தர் நல்ல காலங்களை வைத்திருக்கிறார், எங்களுக்காக கர்த்தர் எனக்காக நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் என்ற ஆணித்தரமான நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அறிக்கை செய்தல் இருக்க வேண்டும். அறிக்கை செய்யுங்க, தைரியமாய் அறிக்கை செய்யுங்க, கர்த்தர் எனக்காக நல்ல காலங்களை வைத்திருக்கிறார் என்று தைரியமாய் அறிக்கை செய்யுங்க. அந்த காலம் வெகு விரைவில் உங்களுக்கு வந்து பலிக்கும். என் அன்பு தேவ பிள்ளையே, சேனைகளின் கர்த்தர் நல்ல காலங்களை வைத்திருக்கிறார். துன்பப்படுத்துகிறார்களா, வேதனைப்படுத்துகிறார்களா, அவமானப்படுத்துகிறார்களா, உங்களை நிந்திக்கிறார்களா, உங்களை ஒதுக்கி வைக்கிறார்களா, உங்களை வெறுக்கிறார்களா, கவலைப்படாதங்க. இயேசு உங்க பட்சத்தில் இருக்கிறார். அவர் உங்களை ஒதுக்கி வைக்கவில்லை. இயேசு உங்களை மறக்கவில்லை. இயேசு உங்களை வெறுக்கவில்லை. இயேசு கிறிஸ்து உங்களை ஒருபோது மறவாத தேவன். அவர் உங்களை உன்னிப்பாய் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். என் பிள்ளைகளுக்கு எந்த ஆபத்து வந்து விடக்கூடாது. எந்த பிள்ளைகளுக்கு எந்த பிரச்சனையும் வந்து விடக்கூடாது. என் மகனுக்கு என்று சொல்லி அவர் உன்னிப்பாய் உங்கள் பட்சமாயிருந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். எந்த ஜனத்தின் மத்தியிலே, எந்த உறவுகள் நண்பர்களுக்கு மத்தியிலே உயர வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அந்த ஜனங்கள், அந்த நண்பர்கள், அந்த உறவினர்களுக்கு மத்தியிலே தான் கர்த்தர் உயர்த்தும்படியான நல்ல காலங்களை உங்களுக்காக தன் கரங்களில் வைத்திருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், என் காலங்கள் உங்க கரத்தில் இருக்கிறது என்று. தாவீதுடைய காலங்கள் எப்படி கர்த்தருடைய கரங்களில் இருந்ததோ அதே போல என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவ பிள்ளைகளே, இதோ உங்களுடைய அனைத்து காலங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பு கரத்தில் இருக்கிறது. பயப்படாதிருங்கள், கலங்க வேண்டாம். உங்கள் காலங்களை கரங்களில் வைத்திருக்கிற அந்த கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைக்கிறவர். அந்த காலங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துகிற பொழுது உடைய கண்ணீர் மறைந்துவிடும், உடைய கவலை மறைந்துவிடும், உடைய துக்கம் மறைந்துவிடும், உடைய வேதனை மறைந்துவிடும், உடைய சந்தோஷம், மகிழ்ச்சி, விடுதலை, சுகம், ஆரோக்கியம், ஆசீர்வாதங்கள் நிறைவாய் வெளிப்படும். தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட நிறைவான ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நிறைவை காணும்படியான ஒரு நல்ல காலங்கள் உங்களுக்காக கர்த்தர் தன் கரங்களிலே வைத்திருக்கிறார். எப்படி தாவீதுக்காக அவருடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருந்ததோ அதே போல உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க கணவருக்காய், மனைவிக்காய், உங்க பெற்றோருக்காக, உறவுகளுக்காக, நண்பர்களுக்காக தேவன் தன் கரங்களிலே வைத்திருக்கிறார் நல்ல காலங்களை. உடைய ஊழியத்திற்கு நல்ல காலம் இருக்கிறது. உடைய சபைக்கு நல்ல காலங்கள் இருக்கிறது. அறுவடைக்கு நல்ல காலம் இருக்கிறது. தேவ பிள்ளையே, உடைய ஊழியங்களுக்கு, சபைகளுக்கு நல்ல ஆத்தும அறுவடை பண்ணக்கூடிய காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கலங்க வேண்டாம், சோர்ந்து போகாதீர்கள். சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு பந்தி ஆயத்தப்படுத்தும்படியாய், உங்கள் தலையை உயர்த்தும்படியாய் நல்ல காலங்களை கர்த்தர் உங்களுக்காக எனக்காக வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீர்கள், நல்ல காலம் இருக்கிறது. அவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். தேவ பிள்ளைகளே, இந்த உலகம் கைவிட்டுடலாம், நம்ம நம்பினவங்களாம் நம்மளை கைவிட்டுடலாம், ஆனா இயேசு ஒருபோது கைவிட மாட்டார். அதன் அதன் காலத்திலே என்று வேதம் சொல்லுகிறது போல
இயேசு கிறிஸ்து நம்ம அப்பா இயேசு நமக்கு நல்ல காலங்களை வச்சிருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நம்ம கஷ்டப்படலாம், வேதனைப்படலாம், உண்மையிலேயே இன்று வருத்தத்திலே நாட்களை கழித்துக் கொண்டிருக்கலாம். நமக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. அந்த எதிர்காலம் எங்கே இருக்கிறது? என் அப்பா இயேசு அன்பு கரத்தில் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஊழியத்திற்காக, குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக ஒரு நல்ல காலத்தை அப்பா இயேசு கரங்களில் வைத்திருக்கிறார். அந்த காலம் நிச்சயமாய் பலிக்கும். அந்த காலத்திலே நம்ம பிரவேசிப்போம், அந்த காலத்தை நாம சுதந்திரிப்போம், அந்த காலத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள், நன்மை அனுபவிப்பீர்கள், சுகத்தை அனுபவிப்பீர்கள், ஆசீர்வாதத்தை அனுபவிப்பீர்கள், ஆரோக்கியத்தை அனுபவிப்பீர்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நல்ல காலங்கள், நல்ல எதிர்காலங்கள் தேவன் வைத்திருக்கிறார், அவருடைய கரத்தில் இருக்கிறது. நீங்க சொல்லுங்க, அப்பா என் காலெல்லாம் உங்க கரத்தில் இருக்கிறதப்பா, நான் எதற்கும் பயப்பட மாட்டேன், நான் எதற்கும் கலங்க மாட்டேன், எனக்கும் நல்ல காலம் நீங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அறிக்கை செஞ்சோம்னா நிச்சயமா ஆண்டவர் உங்களையும் என்னையும் நல்ல வாழ்க்கை வாழ வைப்பார், நல்ல ஊழியத்தில உயர்ந்த ஸ்தானத்தில வைப்பார், பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தானத்தில கொண்டு போய் சேர்ப்பார், நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல வருமானங்கள், நல்ல ஆசீர்வாதங்கள், நல்ல சுகம், ஆரோக்கியம், நல்ல தீர்க்க ஆயுசு கிடைக்கும். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை பார்க்க வேண்டாம், கத்த நல்ல காலங்களை வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைய அவர் கைவிடவே மாட்டார். அன்பு தேவச்சனமே, அப்பா எங்க காலங்கள் உங்க கரத்தில் இருக்கிறது என்று சொல்லி அப்பா கிட்ட ஒப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அவர் அன்பு கரம் உங்களுக்கு நேராய் நீட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர் ஒருபோது உங்களை மறக்கவே மாட்டார். தேவ பிள்ளைகளை ஒரு விசை கண்களை மூடுவோமா? என் அன்பு பரிசுத்தமுள்ள தேவகுமாரனாகிய கிறிஸ்து இயேசுவே, எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே உடைய ஜீவனையே ஒப்பு கொடுத்தீங்கப்பா, உங்க ஜீவனையே ஒப்பு கொடுத்தீங்க. சங்கீதக்கார தாவீது சொல்லுகிறார், 31:15 நாங்கள் தியானித்த வசனத்தின்படி, எங்க காலங்கள் உங்க கரத்தில் இருக்கிறதப்பா, இதோ இந்த செய்திகளை கேட்கிற உடைய பிள்ளைகளுடைய காலங்கள் எல்லாம் உங்க கரத்தில் இருக்கிறதப்பா, அவங்க எதிர்பார்க்கிற அனைத்து காலங்களும் காரியங்களும் உங்க கரத்தில் இருக்கிறது ஆண்டவர். நன்மைகளும் ஆசீர்வாதமும் விடுதலையும் சுகமும் ஆரோக்கியமும் தீர்க்க ஆயுசும் தேவ பலனும் உங்க கரத்தில் அல்லவா இருக்கிறது ஆண்டவர. ஒப்பு கொடுக்கிறையா? அதை நிறைவாய் உடைய பிள்ளைகளுக்கு கொடும். துன்பப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற மனுஷர்களுக்கும் கைகளுக்கெல்லாம், வழிகளுக்கெல்லாம் உங்க பிள்ளைகளை நீர் விடுதலையாக்கும் ஆண்டவரை. தப்புவீங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்க பிள்ளைகளுடைய அனைத்து விதமான கண்ணீரும் துடைக்கப்படட்டும், வேதனைகள் மாறட்டும், துக்கங்கள் மாறட்டும் ஆண்டவரே. அந்த காலங்களை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. உங்க பிள்ளைகள் வறுமையிலிருந்து, வெறுமையிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, கடனில் இருந்து, வியாதியிலிருந்து விடுதலை பெறட்டும் ஐயா, விடுதலை பெறட்டும். அந்த காலங்களை நீர் ஆசீர்வதித்து தாங்கப்பா. அந்த காலங்களை இப்பொழுதே நிர்ணயம் பண்ணுங்க ஆண்டவரே, இப்பொழுதே வெளிப்படுத்துங்கப்பா, இப்பொழுதே அந்த காலங்களை கர்த்தர் உறுதிப்படுத்தி தாங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க, விடுதலை கொடுங்க. போதும் ஆண்டவரே, இதுவரை கடந்து வந்தது போது, வேதனையோடு, துன்பத்தோடு, துயரத்தோடு, துக்கத்தோடு, அவமானத்தோடு, அப்பா கடன்களோடு ஆண்டவரே பயணித்தது போதும் ஐயா. இதோ உங்களுடைய பிள்ளைகள் இனி ஆண்டவரே நீங்க வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதமான நல்ல காலங்களுக்கு நேராக பயணிப்பதற்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யுங்க டாடி, உதவி செய்யுங்கப்பா. உங்க பிள்ளைகளுடைய வேதனை மாறட்டும், உங்க பிள்ளைகளுடைய கவலைகள் மாறட்டும், உங்களுடைய பிள்ளைகளுடைய துக்கங்கள் மாறட்டும் ஐயா. ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும் ஐயா, ஒரு அதிசயத்தை செய்யுங்க டாடி. போதும், அவமானப்பட்டது போதும், போதும் ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் வேதனைப்பட்டது போதும் ஐயா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க டாடி. இப்பொழுதே எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினாலே அறுக்கப்படும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா
நுகங்களையும் இயேசுவின் நாமத்துல இப்பொழுதே முறியடித்து செபிக்கிறேன் ஆண்டவரே. ஓ தகப்பனே, எல்லா விதமான கட்டுகளும் எல்லா விதமான ஆண்டவரே நுகங்களும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே இப்பொழுதே முறியடிக்கப்படுவதாக. ஓ ரிக்கபா ரிமலபர ரிக்கபா இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே கட்டுகள் அறுக்கப்படட்டும் ஐயா, எல்லா வியாதிகளும் மறைந்து போகட்டும் ஐயா, எல்லா வேதனைகளும் நீங்கி போகட்டும் ஐயா, உங்க பிள்ளைகளுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல காலங்களை வெளிப்படுத்துவீராக, நல்ல காலங்களுக்கு நேராய் நடத்துங்க டாடி. போதும் ஆண்டவரே, கடந்து வந்த காலங்கள் எல்லாம் போதும், இனி கடந்து போகிற ஒவ்வொரு காலங்களும் சமயமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் விடுதலையாய் சந்தோஷமாய் இருக்கக்கூடிய காலங்களாய் அமைத்து தாங்க டாடி. போதும் அப்பா, துன்பப்படுத்துகளுடைய கைகளுக்கும் வேதனைப்படுத்துகிற துக்கப்படுத்துகளுடைய கைகளுக்கும் ஐயா, அப்பா நீ உங்களுடைய பிள்ளைகளை விடுவிப்பீராக, விடுவீங்க டாடி. ஓ உடைய பிள்ளைகளுடைய வேதனைகளை மாற்றுங்கப்பா, உங்களுடைய பிள்ளைகளுடைய கஷ்டங்களை மாற்றுங்க ஆண்டவரே. போதும் அப்பா, உங்க பிள்ளைகள் இதுவரைக்கு வேதனையிலும் துக்கத்திலும் துயரத்திலோ ஆண்டவரே வியாதியிலும் அருமையிலும் வெறுமையிலும் கடனிலும் பயணித்தது போது உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்துக்கு நேராக பயணப்படுவதற்கு, ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு நேராக அந்த காலங்களை நீர் ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. திருமண தடைகளை விலக்கி போடுவீராக, திருமணங்கள் நடக்கட்டும் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே. குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி தவிக்கிற தம்பதிகளுக்கு பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வீராக, குழந்தை பாக்கியங்களை கொடுத்து ஆசீர்வதிங்க டாடி. நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க, நல்ல வருமான உயர்வு பதவி உயர்வு கட்டாமே பிள்ளைகளுடைய விருப்பம் நிறைவேறும்படியான காலங்களை ஆசீர்வதித்து தாங்க டாடி. வீடு வாசலை கட்டி குடியிருக்கட்டும் ஐயா, தடைகள் விலகி போகட்டும் ஐயா, ஆசீர்வாதத்தின் தடைகள் சுதந்திரிவாத சுதந்திரத்தின் தடைகள் எல்லாம் நீங்க போகட்டும் டாடி. உங்க பிள்ளைகள் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளட்டும், சௌக்கியத்தை பெற்றுக் கொள்ளட்டும், ஒரு விடுதலையை பெற்றுக் கொள்ளட்டும் ஐயா. ஓ இப்பொழுது எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினாலே முறியடித்து சுபிக்கிறேன். கர்த்தர் அற்புதம் செய்வீராக, ஊழியங்களை ஆசீர்வதிமையா, ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க அப்பா, ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்குவீராக. ஊழியக்காருடைய சுகத்தை விரும்புகிற தேவன், ஊழியக்காருடைய சுகத்தை விரும்புகிற தேவன் அப்பா, உங்களுடைய விருப்பப்படி அவர்களுக்கு நல்ல சுகபலனை கொடுப்பீராக, ஊழியத்தின் எல்லைகளை ஆசீர்வதிப்பீராக, ஆண்டவரை விரிவாக்கி தருவீராக. சபைகள் அடைக்கப்பட்ட சபைகள் திறக்கப்படட்டும் ஐயா, சபைகளுக்கு உரோகமாய் கிரியை செய்கிற எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் எல்லா செயல் நடந்து போகட்டும். விரோதமாய் செய்யப்படுகிற அனைத்து பொல்லாத கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே செயலிழந்து போவதாக. இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது எல்லா அந்தகார வான மண்டலத்தில் உள்ள எல்லா பிசாசின் கிரியைகளும் இப்பொழுதே செயலிழந்து போவதாக. மந்திரிக கிரியைகள், சேவனையின் கிரியைகள், ஏவலின் கிரியைகள், எல்லா மையின் பிசாசின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால, எல்லா சர்ப்பத்தின் கிரியைகள், எல்லா தற்கொலையின் அவருடைய கிரியைகள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே நிர்மலமாகி போவதாக, செயல் அற்று போவதாக. தாவே விடுதலை கொடுப்பினாக. குடி பழக்கத்துக்கு, போதை வஸ்துகளுக்கு, பொல்லாத கிரியைகளுக்கு அடிமையாயிருக்கிறவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குவீராக, பொல்லாத பாதையில் அகற்றி விடுவீராக, பொல்லாதமான கிரியைகளில் அகற்றி விடுவீராக. கோபத்தை எரிச்சலையும் ஆண்டவரே, மூர்க்கத்தையும் அகற்றி விடுவீராக ஆண்டவரே. கர்த்தர் நல்ல சூழ்நிலை உருவாக்கி தாங்க, ஆசீர்வதிங்கப்பா. உடைய பிள்ளைகளுக்கு நன்மைகள் உண்டாகட்டும், நல்ல காலங்களை நிர்ணயம் பண்ணி ஆசீர்வதித்துக் கொடுப்பீராக. உடைய பிள்ளைகள் உடைய நன்மைக்கு நேராய் பயணம் செய்ய, நன்மைகளை சுதந்திரிப்பதற்கு கர்த்தாவே அற்புதமான காலங்களை பெற்றுக் கொள்வதற்கு நீர் உம்முடைய அன்பு கரத்தில் இருக்கிற காலங்களுக்கு நேராக உடைய பிள்ளைகளை ஆண்டவரே வழி நடத்தும்படியாக செபிக்கிறேன். உங்க கரத்திலே நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆசீர்வதியும் கத்தாவே கூட இருந்து வழி நடத்தும். கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பெயர் பெயராய் குடும்பம் குடும்பமாய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஐயா, ஆசீர்வதித்து விடுதலையாக்க வேண்டும் ஐயா. எந்தெந்த காரியங்களிலே விடுதலையாக்க வேண்டுமா, எந்தெந்த துக்கத்தை எல்லாம் மாற்ற வேண்டுமா, அத்தனை மாற்றுவீராக. மரண கண்ணைகள் அறுக்கப்படட்டும் ஐயா, மரண சங்கிலிகள் உடைக்கப்படுவதாக, மரண கிரியைகள் அழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. எல்லா மரண பிசாசுகள் ஐயா ஓ இக்கபலவர் அழிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். தாவே உமக்கு நன்றி. எல்லா பாவங்களையும் மன்னிப்பீராக, எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளை தகுதிப்படுத்தும் பரிசுத்தப்படுத்தும் ஐயா. தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா மரண பயத்தை எடுத்து போடுவீராக. வீணான கலக்கங்கள், வீணான பயங்கள் எல்லாம் நடுக்கங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போக முடியாய் செபிக்கிறான்.
சமாதானம் உண்டாகட்டும், பிள்ளைகளுக்கு நிம்மதி உண்டாகட்டும், பிள்ளைகளுக்குள் சந்தோஷம் உண்டாகட்டும், பாதுகாப்பு உண்டாகட்டும். ஐயா கர்த்தர் அற்புத செய்கடாடி, கர்த்தர் அற்புத செய்கடாடி. கர்த்தாவே நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும், விடுதலையை பெற்றுக் கொள்ளட்டும் ஐயா, ஆண்டவரே நன்மைகளை பெற்றுக் கொள்ளட்டும் ஐயா, சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் அளவில்லாத விடுக்கி பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நா ஆமென். காட் பிளஸ் யூ.